இலங்கையில் விரைவில் நடைபெறவுள்ள தேர்தல். கோவிட் தொற்று பற்றி மற்றொரு அதிர்ச்சி தகவல். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதித்தது இந்தியா. கொழும்பு ஜாலில் இருந்து கட்டுநாய்க்கு விமான நிலையத்திற்கு செல்வோருக்கான தகவல். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு. நாட்டில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த சட்டம் வேண்டும், அமைச்சர் வலியுறுத்து. இலங்கையில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாய். விரைவில் தேர்தலை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அரசாங்கத்தின் பிரதம கொறடா ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன் பண்டாரு வாய்மொழி பதில் கோரி எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை பதிவு செய்யாமல் கிராம அபிவிருத்தி வங்கியொன்றை நடத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஷமிந்த விஜயசிங் நேற்று முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டியாராட்சி இன்று பதிலளித்துள்ளார். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதிலிருந்து தவறும் பட்சத்தில் கோவிட் தொற்று மேலும் பரவலடைந்து நிலைமை மோசமடைவதற்கு வழிவகுக்கக்கூடும் என வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை முதலாவது மற்றும் இரண்டாவது தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட நபர்கள் மூன்றாவது தடுப்பூசியையும் கட்டாயம் பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சமூகத்தில் கோவிட் அறிகுறிகள் காணப்படும் தொற்றாளர்களை விட எவ்வித அறிகுறிகளையும் கொண்டிராத கோவிட் தொற்றாளர்களே அதிகளவில் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மக்கள் அனைவரும் முறையாக சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பயணிகளுக்கான கொரோனா கட்டுப்பாடு விதிகளை இந்தியா தளர்த்தியுள்ளது. இன்று முதல் இந்த திருத்தப்பட்ட புதிய வழிகாட்டுதல்களை இந்திய மத்திய சுகாதார அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் 7 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு பதிலாக 14 நாட்கள் சுயமாக தங்கள் உடல்நிலையை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் இந்த புதிய தளர்வு அமலுக்கு வரவுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் ரயில் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் திரு அமனுக்கம தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலின் போதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். புதிய ரயில் பாதைகளை அமைக்கும் பயணியை எதிர்காலத்தில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த ரயில்வே திணைக்களம் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ராஜபவங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஊழியர்களை பயன்படுத்தி இந்த ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்படும். முடிந்தளவு வெளிநாட்டு ஊழியர்களுடன் ஒப்பந்தமின்றி இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விமான நிலையத்தில் இருந்து ரயிலில் ஏறி செல்வதென்றால் எவ்வளவு இலகுவான விடயமாக இருக்கும்? அதற்கமைய இந்த திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும். திட்டத்திற்கு அமைய விமான நிலையத்தில் இருந்து கொழும்பு, குருநாக, கண்டி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 35% அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் கோவிட் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹந்தானி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றினால் உயிரிழப்பவரின் எண்ணிக்கையும் 15% அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பூஸ்டர் தடுப்பூசியினை அனைவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் பொது இடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களிலும் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மாறிய கலாச்சார, சமூக மற்றும் தேசிய அனர்த்தங்களை ஏற்படுத்தும் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாரெட்டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் உடனடி கவனம் செலுத்தி சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்தி புதிய சட்டங்கள் கொண்டுவர வேண்டிய தருணம் இதுவும் என அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டுமென்று தான் வாதிடவில்லை என்றும், ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தும் பொறிமுறையே காலத்தில் தேவை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கால்நடை தீவன விலை உயர்வால் முட்டை உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் HMPR அழகோல் தெரிவித்துள்ளார். ஒரு முட்டையின் உற்பத்தி செலவை ஒப்பிடுகையில் தற்போதைய சந்தை விலையில் முட்டைகளை விற்க முடியாமல் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இது தொடர்பில் அதிகாரிகள் தலையிடவில்லை என்பதால் முட்டை உற்பத்தியில் ஈடுபடும் சிலர் அந்த தொழிலை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாய் எட்டும் எனவும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் விரைவில் நடைபெறவுள்ள தேர்தல். கோவிட் தொற்று பற்றி மற்றொரு அதிர்ச்சி தகவல். வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதித்தது இந்தியா. கொழும்பு ஜாலியிலிருந்து கட்டுநாயக்கு விமான நிலையத்திற்கு செல்வோருக்கான தகவல். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து. நாட்டில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த சட்டம் வேண்டும், அமைச்சர் வலியுறுத்து. இலங்கையில் மூட்டையொன்றின் விலை 50 ரூபாய்.